رحمة الله وبركاته نحمده ونصلي على رسوله الكريم أما بعد கண்ணியத்துக்குரிய தலைவர் அவர்களே வருகை தந்துள்ள விருந்தினர் அவர்களே பெரியவர்களே நண்பர்களே நான் உங்கள் முன் பேச எடுத்துக்கொண்ட தலைப்பு சொர்க்கத்தை கடமையாக்கும் நான்கு காரியங்கள் ஒவ்வொரு முஸ்லிம்கள் மறுமை நாளில் சொர்க்கத்துக்கு செல்வதற்காக இவ்வுலகில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சொர்க்கத்துக்கு செல்வதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் நபிகளார் நமக்கு எல்லாமான அறிவுரைகளை செய்திருக்கிறார்கள் அந்த அறிவுரைகளை சிலவற்றை இந்த உரையில் காண்போம் மறுமை நாள் இறைவன் வழங்கும் உயர்ந்த சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய பல நற்காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இச்சமுதாயத்திற்கு தெளிவுபடுத்தி உள்ளார்கள் இந்த நற்காரியங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தனது அன்பு தோழர் அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் வழியாக சொர்க்கத்தை கடமையாக்கும் காரியங்களை தெளிவுபடுத்தி உள்ளார்கள் அவற்றை பார்ப்போம் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைய உங்களின் நோன்பு நற்பது யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்றவர் யார் என்று கேட்டார்கள் அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் உங்களில் ஓர் ஏழைக்கு உணவளித்தவர் உங்களில் யார் என்று கேட்க அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள் இன்றைய தினம் ஓர் நோயாளி உடல்நலம் விசாரித்தவர் உங்களில் யார் என்று கேட்க அதற்கு அபூபக்கர் ரலியல்லாஹு அவர்கள் நான் என்றார்கள் அப்பொழுது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த மனிதர் இவை அனைத்தையும் மொத்தமாக செய்தாரோ அவர் சொர்க்கத்துக்கு நுழையாமல் இருப்பதில்லை என்றார்கள் அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நோன்பு நோற்றுதல் நோயாளிக்கு நலம் விசாரித்தல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் ஏழைக்கு உணவளித்தல் என நான்கு காரியங்களையும் ஒரு மனிதரிடம் ஒரு நாளில் ஒரு சேரை நடந்து விட்டால் அவர் சொர்க்கத்துக்கு போவது உறுதியாகிவிடும் எனவே இந்த நான்கு காரியங்களையும் செய்வதற்குரிய முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் இந்த நான்கு நல்லறங்களை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் தனித்தனியாக சிறப்பித்து கூறப்பட்டுள்ளது இறைவனுக்கு செய்கின்ற வணக்கங்களை அவனுக்கு மிகவும் விருப்பத்துக்குரிய காரியங்கள் முக்கிய இடம் வகிப்பது நோன்பாகும் இத்தகைய சிறப்பு மிக்க நோன்பு ரமலான் மாதம் முழுவது நோற்பது கட்டாய கடமையாகும் இது தவிர உபரியான நோன்புகளை குறைந்தபட்ச மாதத்திற்கு மூன்று நாட்கள் வரை நோற்க வேண்டும் அந்த மூன்று நாட்கள் பிறை பதிமூன்று பதினான்கு பதினைந்து ஆகிய நாட்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ள செய்தி நசையி உட்பட்ட பல நூல்களில் பதிவு செய்யப்பட்டுள்ளது இதே போன்ற திங்கள் வியாழன் ஆகிய நாட்களுக்கு நோன்பு நோற்கலாம் ஒவ்வொரு மாதமும் மூன்று நாட்கள் வரை நோன்பு நோற்குமாறு லுகா தொழுவுமாறு வித்ரு தொழுது விட்ட உறங்குமாறு ஆகிய மூன்று விஷயங்களின் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனக்கு உள்ள அறிவித்துள்ளார்கள் நான் மரணிக்கும் வரை அவற்றை விடமாட்டேன் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் அறிவித்துள்ளார்கள் ஏழை குணவளிப்பது இறைவனுக்கு குணவளிப்பது போன்ற என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் எவர் ஒருவர் நம்பிக்கை கொண்டவராகவும் நம்மை எதிர்பார்த்தவராகவும் ஒரு முஸ்லீமுடைய ஜனாசாவை பின்தொடர்ந்து சென்று அதற்காக பிரார்த்தனை தொழுகை மட்டும் முடித்து விட்டு அதை அடக்கம் செய்ய முன்னர் திரும்பி விடுகிறாரோ அவர் ஓர் குவியல நன்மை மட்டும் பெற்று திரும்புவார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் கெட்டவர்களை இறைவன் பட்டியலிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கெட்டவர்களை இறைவன் பட்டியலிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கெட்டவர்களை இறைவன் பட்டியலிடும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கு உணவளிக்குமாறு தூண்டவில்லை என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைக்கு உணவளிக்கும் பணியை செய்யுமாறு வலியுறுத்தினார்கள் பசித்தவருக்கு உணவளிங்கள் நோயாளி குடலம் விசாரிங்கள் போர் கைதி எதிரிடமிருந்து விடுவீர்கள் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் ஏழைக்கு உணவளிப்பது இறைவனுக்கு உணவளிப்பது போன்று என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் மர்மை நாளில் அல்லாஹ் ஆதமின் மகனே நான் உன்னிடம் உணவு கேட்டேன் நான் ஆனால் உணவளிக்கவில்லை என்பார் அதற்கு ஏன் இறைவானி அகிலத்தாரின் அதிபதியாருக்கு உனக்கு நான் எவ்வாறு உணவளிக்க முயலும் என்று கேட்பார் உனக்கு தெரியுமா உன்னிடம் அடியான் இன்ன மனிதன் உண்பதற்கு உணவு கேட்டான் ஆனால் உணவளிக்கவில்லை என்பான் தெரிந்து கொள்ள நீ உணவளித்திருந்தால் அது என்னிடம் கண்டிருப்பா என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் அறிவிப்பவர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அவர்கள் நோன்பு நோற்றுதல் ஒரு முஸ்லிம் இன்னொரு செய்ய வேண்டிய கடமைகள் இது ஒன்றாகும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் நோன்பு நோற்றுதல் நோயாளிக்கு நலம் விசாரித்தல் ஜனாசாவை பின்தொடர்ந்து செல்லுதல் ஏழை உணவளித்தல் என நான்கு காரியங்களையும் தனித்தனியாக சிறப்பு மிக்க மார்க்கம் கூறியிருப்பதால்
கூறியிருப்பதால் தொடர்ந்து செய்வதுடன் ஒரே நாள் இந்த நான்கு காரியம் செய்தால் நம் சொர்க்கத்துக்குரியவர் என உறுதி செய்யப்பட்டு விடும். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அந்த பாக்கியத்தை தந்தருள்வானாக. வாஹிதவனானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.